வணக்கம், நான் தேவா. இந்த வீடியோவில் நாம் நம்ம சேனலில் வந்த கமெண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அதில் வந்த சில கேள்விகளுக்கு, ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு பதிலை நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இதை ஒரு வீடியோவாக வெளியிடுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம், அதுக்கு பதிலாக இந்த வீடியோ அமையலாம். அதுக்காக அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மனசார நன்றி சொன்னவங்க, பாராட்டினவங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய இந்த வார்த்தைகள் தான் இன்னும் என்னை தொடர்ந்து பயணிக்க வைக்குது. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. முதல் கமெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, நம்மளுடைய நல்லதை உணர்வோம் அப்படிங்கிற அந்த பயிற்சி தொகுப்பில் இந்த ஒரு கேள்வி. நவமணி 4455 அப்படிங்கிற ஒரு யூசர் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்றும் கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால நிகழ்வுகளை பற்றியும் நினைக்க கூடாது என்றும் கூறுகிறீர்கள். ஆனால் இந்த பயிற்சியில் கடந்த கால நினைவுகளை நினைவு கூற வேண்டும் என்கிறீர்கள். இந்த இரண்டுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகள் என்ன? உண்மையிலேயே நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கலாம். நான் அதை இப்போ தெளிவுபடுத்துறேன். நாம கடந்த காலத்தை நினைக்க கூடாதுன்னோ இல்லை எதிர்காலத்தை நினைக்க கூடாதுன்னோ நம்ம சொல்ல வரல. என்ன இதுல முக்கியமான விஷயம்னா, நாம் கடந்த கால விஷயங்களுக்குள்ள சிக்கி போகக்கூடாது. அதாவது நம்மளையும் மீறி கடந்த காலத்தில் நினைச்ச விஷயங்களை பற்றின சிந்தனைகள் மட்டுமே நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயம். நம்மளோட நிகழ்காலத்தில் நமக்கு நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுக்குரிய கவனம் இல்லாமல் எப்பவுமே அது நடந்துச்சே, ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, எப்படி நடந்தது, இது நடந்திருக்க கூடாது, ஒருவேளை இது இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம கடந்த காலத்தில் சிக்கி போய் நிகழ்காலத்தில் நம்மளால் நிம்மதியாக இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். சிலருக்கு கடந்த காலம் பிரச்சனையாக இருக்காது, எதிர்காலம் பிரச்சனையாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்னாகுமோ என்னாகுமோ, நம்ம சரியாக செஞ்சிடணும், நம்ம வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது, தோற்று போயிடக்கூடாது, இதை எப்படியாவது சேஃப்டி பண்ணிடணும் அப்படின்னு நிகழ்காலத்தில் பயங்கர ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் இந்த பயிற்சியில் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் எல்லா விஷயங்களையும் கடந்த காலத்தையும் நினைக்கலாம், எதிர்காலத்தையும் நினைக்கலாம், ஆனால் நான் தான் நினைக்கிறேங்கிற ஒரு தெளிவோடு அந்த செயலை நம்ம செய்யணும். அதாவது கான்சியஸாக கடந்த காலத்தில் என்ன நடந்தது. ஏன்னா கடந்த காலத்தை யோசிக்காமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ரியலைஸ் பண்ண முடியாது, ஒரு விஷயங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்திக்க முடியாது. அப்போது நம்ம கடந்த காலத்தை பார்த்து என்ன நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறத ஆழமாக பார்க்கும்போது அதில் நம்ம செஞ்ச நல்லதும் தெரியும், தப்பும் தெரியும். நல்லதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம், தவறு இருந்தால் அதை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நிகழ்காலத்தில் வேறு எந்த செயலும் செய்யாமல் நிதானமாக அந்த வேலையை மட்டும், அதாவது சிந்திக்கிற செயல், அதை மட்டும் நம்ம தெளிவாக செஞ்சோம்னா நாம் நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலத்தை சிந்திக்கிறோம். உண்மையை சொல்ல போனோம்னா நாம் நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்கோம். நாம் ஏன் கடந்த காலம் எதிர்காலத்தில் சிக்கிக்க கூடாதுன்னு சொல்கிறோன்னா, இந்த ஓவர் திங்கிங் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். இந்த கடந்த காலத்தை பற்றின ஓவர் திங்கிங்கையும் சரி, எதிர்காலத்தை பற்றின ஓவர் திங்கிங்கையும் குறைக்கணும்னா அதில் என்ன நடந்ததுன்றதை நம்ம தெளிவாக பார்க்கணும். அதை தான் இந்த நல்லதை உணர்வோம் பயிற்சியில் கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர்றோம். அப்படி நாம் நின்று நிதானமாக தெளிவாக ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். கெட்ட விஷயங்களை விட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குங்கிற ஒரு புரிதல் வர வர நீங்கள் கடந்த காலத்தை பற்றின சிந்தனையை குறைக்க தொடங்குவீங்க. உங்களால் இயல்பாக நிகழ்காலத்தில் வாழ முடியும். அதே மாதிரி கடந்த காலத்தில் நல்ல வாழ்க்கை நிறைய இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீல் ஆனது எதிர்காலத்துலேயும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்க ஆரம்பிக்கும். இந்த நம்பிக்கை உங்கள் எதிர்காலத்தை பற்றின அதீத சிந்தனைகளை குறைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நாம் இந்த பயிற்சியை பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்னமும் அதில் சந்தேகம் இருந்தால், கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நன்றி. இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்த ஒரு யூசர் கேட்டிருக்காங்க, ஒரு ரேண்டம் யூசர். ஐயா, தேவையற்ற தீய எண்ணங்கள் வருகிறது. அதுவும் கொடூரமான மரணமடைதலை பற்றிய சிந்தனை திடீரென்று குறுக்கீடு செய்கிறது. அதனை முற்றிலும் ஒழிக்க என்ன வழி? அந்த எண்ணம் முற்றிலும் அற்றுப்போக பிரபஞ்சத்திடம் நான் முறையிட வழி என்ன? இது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் இதை வெளியில் சொல்கிறதில்ல, நீங்கள் வந்து வெளியில் சொல்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இப்போது இந்த வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கே பல பேருக்கு இந்த இருக்கும். அப்போ இந்த மரணம் சார்ந்த ஒரு விஷயங்கிறது நம்ம ஏதோ ஒரு உச்சபட்ச நெகட்டிவிட்டிக்குள்ளே போகும்போது வரக்கூடிய ஒரு விஷயம். இது உண்மையிலேயே வந்து வெறும் கற்பனை தான்.
இதுக்கு இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதை பற்றின சிந்தனையை வந்தால் வரட்டும்னு ரிலாக்ஸாக விடுறது, அதாவது இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் விட்டுட்டிங்கனாலே போயிடும். ஏன்னா நம்ம சிந்திக்கிறதுனால மட்டுமே எல்லாமே இங்கே நடக்கிறது இல்லை, அது நம் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இதுவும் ஒரு ஜஸ்ட் தாட் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது அதே மாதிரி உங்களை விட்டு விலகி போயிடும். ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி நடந்துருமோ, நம்ம நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், பிரபஞ்சம்தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்தீங்கன்னா இந்த எண்ணத்துக்கு வலிமை சேர ஆரம்பிச்சிடும். சில விஷயங்கள் அதே மாதிரி நடக்கிறத நீங்கள் கூட பார்க்கலாம், சில தடுமாற்றம், கீழே விழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு எண்ணம் தான், வெறும் ஒரு தேவையில்லாத கற்பனை தான் அப்படின்னு நீங்கள் கேஷுவலாக விட்டுட்டீங்கனாலே இது தானாக மறைஞ்சிடும். இதுக்கு இது ஒன்று தான் வழி. இதை சீரியஸாக எடுத்து நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களை இன்னும் மோசமான பாதிப்பை உருவாக்கிடும். அதனால் தயவு செஞ்சு இதை ஃப்ரீயாக விட்டுருங்க. நல்லது. அடுத்த கேள்வி மீனாட்சி அவர்கள் கேட்டிருக்காங்க. மீனாட்சி 8708. ஹாய் அண்ணா, வணக்கம். அதர்ஸ்க்காக நான் மணிஃபெஸ்டேஷன் பண்ணலாமா? அது நடக்குமா ப்ளீஸ் சொல்லுங்க. கண்டிப்பாக நடக்கும். நமக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி நாம் மற்றவங்களுக்கும் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது, நாம் ஒரு சிந்தனையை வைக்கும்போது எந்த லிமிட்டேஷன்ஸும் இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கும்போது என்னால் இதை அடைய முடியுமா முடியாதான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் எனக்கு வரலாம். ஆனால் மற்றவங்களுக்காக வேண்டும்போது அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அதனால் நான் பியூராக வந்து என்னால் பிரார்த்தனையை முன்வைக்க முடியும். அப்படி நான் வந்து மனசார அந்த பிரார்த்தனையை முன்வைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு கேட்குறத விட இன்னொருத்தருக்காக கேட்கும்போது அது ரொம்ப எளிமையாக நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தன் சுயலம் தாண்டி சுயநலம் தாண்டி இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கும்போது உண்மையிலேயே அதோடைய சக்தி ஆழமானது. அதனால் நிச்சயமாக நீங்கள் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது பிரமாதமாக நடக்கும். அது உங்களுக்கும் சேர்ந்து நன்மையை சேர்க்கும். இந்த நோக்கத்துக்காகவே உங்களுக்கு பிரபஞ்சம் நிறைய நல்ல விஷயங்களை நடத்தும். நன்றி. அடுத்த கேள்வி, இப்போது நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ பற்றி ஒரு ஆனந்தி சூர்யா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. மனசில் உள்ளதை தேக்கி வச்ச குப்பைகளை எழுதுனா நல்லது, ஆனால் எழுத தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மையிலே நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் எழுத தெரியும் அப்படின்னு அந்த நோக்கத்தில் தான் நானும் அதை பேசியிருக்கிறேன். அது உண்மைதான். மனசு நிலையில்லாதது, அடக்க முடியாதது, அது போக்கில் தான் போகணும், சமாதானம் ஆகாது, சண்டி குதிரை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மனசில் இருக்கிற விஷயங்களை எழுதி எரிக்க தெரியாதவங்க புலம்புனா போதும். ஏன்னா ஆக்சுவலாக புலம்புறதை தான் நம்ம எழுதி எரிக்கிறதா செய்கிறோம். அவங்க தனிமையில் உட்காந்து தனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பர்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். நோக்கம் எழுதுறதுலையோ எரிக்கிறதுலையோ இல்லை, நமக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மெச்சூரிட்டிங்கிற பேரில் புதைச்சிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையுமே. அதை நாம் மனசு விட்டு பேசணும், புலம்பணும். நல்ல நட்பு இருந்தால், நல்ல உறவு இருந்தால் இந்த சிக்கலே கிடையாது. சிலர் வந்து உடனே அப்படியே உடஞ்சி அழுதுருவாங்க, அது நல்லது. என்னை கேட்டால் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பெருசாக இருக்காது, ஆனால் அவங்கள தான் வீக்கானவங்க நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் எல்லாத்தையும் தாங்குறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே சேர்த்தே வச்சுருப்பாங்க. அவங்களுடைய மனசு ரொம்ப பலகீனமாக இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு எதுவுமே உணர்ச்சியே இல்லாத கல் மாதிரி தெரியும், ஆனால் உள்ள அவ்வளவு சிக்கல் இருக்கும் அவங்களுக்கு. சரி, அது போகட்டும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுத முடியலை, எழுத தெரியலை, ஒருவேளை எழுத முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் புலம்புனா போதும். அது தனிமையில் நம்ம பாத்ரூமில் போயிட்டு கொட்டி தீர்த்துற வேண்டியதுதான், அது போதும். ஆனால் மனசை அடக்க முடியாது அப்படின்றது சொன்னாங்க. மனசை அடக்கிறதுக்கு அது போக்கில் தான் போயாகணும். அது போக்கில் நீங்கள் மனசு போக்கிலேயே போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் அமைதியாக வாட்ச் பண்ணோம்னா, என்ன நடக்குது, நான் என்ன சிந்திக்கிறேன், எதனால் இப்படி சிந்திக்கிறேன், இதில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக திங்க் பண்ணிங்கன்னா மனசு உங்களுடைய வழிக்கு வர தொடங்கும். ஏன்னா அது மேம்படும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் மனசை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம மேம்படுத்த முடியும். அதுக்கு நம்மளுடைய செயல் ரொம்ப முக்கியம். நீங்கள் அது போக்குள்ளேயே விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன எதுவுமே ஆகாது, அது செய்கிற விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால நாம் என்ன பண்ணலாம், சண்டி குதிரை தான், ஆனால் நீங்கள் வழி நடத்தினா அது உங்கள் பின்னாடியே வரும். ஏன்னா மனசு வந்து நாம் ஒரு செயலை எடுத்துட்டு நாம் பாட்டுக்கு அதை கண்டுக்காமல் நம்ம செயலை செஞ்சுக்கிட்டே போனோம்னா கொஞ்ச நாள் புலம்பிட்டு மறுபடியும் நம்ம பின்னாடியே வர தொடங்கிடும்.
அதனால் நாம் முன்னோக்கி போகிறது ரொம்ப முக்கியமானது. நல்லது, ரொம்ப முக்கியமான ஒரு 4 கேள்விகளுக்கு இப்போ நம்ம பதில் பேசியிருக்கோம். உங்களோட கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட்ஸ் ஆன்சரோட வீடியோவில் அதுக்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி.